ஓய் சும்மாடி கட்டியது ஆமா சரி சும்மாடி கட்ட கைதல வாதா உத்ராஜி ஏன் கொட்ட ஏய் வாட்டல வச்சுடுவா ஐயோ நான் வச்சிருந்தல அவன் எட்டு வந்த பா ஆமா அந்த கொட்ட உத்ராஜி கொட்ட நெஞ்சில வாதா சந்தனப்பட்ட நெஞ்சில வாதா சந்தனப்பட்ட கையில வாதா கமண்டல கட்ட கையில வாதா கமண்டல கட்ட எந்த ஹோட்டல்ல தண்ணி வந்து மூத்ரியோ மொட்ட ஏய் தியாச்சுவா ஆ தெனிட விளக்கு இல்லடா ஆமா தெனி அனைவரும் அங்க வந்து அங்க இருந்தாங்க
அதுல எங்க அப்பா இருக்கின்றார் பாரு. யாரு? அந்த பிரம்மதேவன். பிரம்மதேவன் அவரும் அங்க வந்து அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்த உடனே தம்பி அந்த ஊர்வசி மேல ஆசைப்பட்டு விட்டார் எங்க அப்பா. ஓ அந்த இடத்துல ஆமா பிள்ளைக்கா மட்டும் தான் அவன் அழகு சிறந்தவள் ஊர்வசி அம்மாதான். ஊர்வசி நாட்டியத்திலும் சிறந்தவள் அந்த அம்மாதான். ஊர்வசி ஊர்வசி அந்த அம்மா நானது அந்த பன்னீர் அத்திர் பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசன திரவியங்களை பூசிட்டு வந்தது பாரு. அத்தெரு புனகு பன்னீர் இப்படி சொல்லக்கூடிய வாசன திரவியங்கள். ஆமா அந்த வாசனை எல்லாம் மேல பூசிட்டு வந்தது பாரு. பூசிட்டு வந்த உடனே அந்த வாசன திரவியம் எங்க அப்பா நாசிக்கு வந்து விட்டாரு. உங்க அப்பாவோட மூக்குக்கு வந்துருச்சு. ஊர்வசி மேல காம பாரு பார்த்தான். ஊர்வசி மேல காதல் வந்துருச்சு. ஆமா காதல் வந்து விட்டது. வந்து விட்ட உடனே அதை அறிந்தது ஊர்வசி. அதனால அதை அறிந்து நம்ம மேல ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் கைதாக உருமாறி சேராம போக கூடாது. ஆமா வந்த வேலையை முடிக்காத போக கூடாது. அதேதான் வந்த வேலையே முடிக்காத போக கூடாது அப்படின்னு இவர் ஒரு ஆண் கைத உருமாறி அங்கவே புணர்ச்சி செய்தார்கள். ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க. ஆமா புணர்ச்சி செய்த உடனே அங்கவே ரிஷி பண்ற ராவு தங்கா என்ன பழமை போல் அங்கவே நான் திருச்சேன். சொல்லுடா ஓ நீ அப்படி போறியா? கல்யாணம் பண்ணி ஆயிரம் பிள்ளைய பயன்படுத்தான். ஆயிரம் பிள்ளைய ஆமா ஆயிரம் பிள்ளைய பயன்படுத்தி பிள்ளைகளா என்னுடைய கடி நாட்டி வாங்க என்னுடைய நாமதேயத்தை முன்னுக்கு கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு ஆயிரம் பிள்ளைய பயன்படுத்தி அவன் என் கூட இருந்து பத்தியா
நீ இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யலனா செய்யலன்னு சொன்னா உன் தலை 16000 சுக்லா போக கடன் 16000 சுக்லா போகுறா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான் என் வயிறானது 12 வெடி கேக்குறது அந்த சாபம் உண்டு நீ எப்ப என்னுடைய 2000 பிள்ளைகளை கலக செய்து நீ கண்ணு பஜர கோசி கண்ணுபடியோ அனுப்பினாயோ நாள் முதல் நீ ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யலன்னு சொன்னா சேரம் 16000 சுக்லா போகுது வயிறாகப்படுது படிர் வெடிக்க கடவுது ஆமா உடரா சாபத்தை அப்படின்னு சாபம் அப்படின்னு கொடுத்துட்டான் அந்த சாபத்தின் பிரகாரம் நான் எப்பேர்பட்ட ஆதிரமா எப்பேர்பட்ட கலகக்காரன் கலகக்காரன் நானும் காதல் பண்ணிக்கிறேன் தம்பி சரி பாரு.
Thank you.
ஒரு பெத்தாய் வந்தா கவுப்பு வந்தா தண்ணி குடுப்பாங்க சாப்பாடு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டா நல்ல புள்ளியா இருந்தா அது நல்ல புள்ளியா இருந்தா கூப்பிட்டு சாப்பாடு பசிக்குதா சாப்பாடு வேணா நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்ல கஷ்டமா இருக்கிறீங்களா அப்படின்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் கஷ்டமா இருந்தா அதுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இதை விட்டு வைகுந்தம் போனேன் எங்க
என்னானே இந்த இரும்பு துண்ட கல்லே ஒருத்து கொடுங்க பாட்டி. இதோ இருக்கு பாரு இரும்பு துண்டு. இந்த இரும்பு துண்ட உங்க பத்தினி தந்தால கரலையா வறுத்து கொடுங்க. வறுத்து கொடுங்க. ஆமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்ட உடனே என்ன வாடே என் பேரா இந்த இரும்பு துண்டு போய் அண்ணாச்சி கரலையா வறுக்க முடியுமா? வறுக்க முடியுமா அப்படின்னு அவங்களும் முடியாது. அவங்களும் பேசிட்டாங்க. பத்தினி தனமும் இங்க தெரிஞ்சு போச்சு. அவங்க பத்தினி தனமும் இங்க தெரிஞ்சு போச்சு. இங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கைலாயம் போனேன். போன எங்க பெரியபாட்டி இருக்கிறாங்க பாரு. பெரியபாட்டி தேடி போற பார்வதிய. ஆமா அவங்களும் அதே புத்தி இருக்குதா இல்லையா? புத்தி இருக்குதா இல்லையா? புத்தி இருக்குதா இல்லையா? இந்த இரும்பு துண்டு யாராச்சும் கரலையா வரக்க முடியாது? வரக்க முடியுமா? வரக்க முடியாதுடா அப்படின்ட்டு. சரி நீதான் பத்தினி போகும்போது தினமும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு போ அப்படின்னு. பூலோகத்துல ஒரு அனுசூயா மண் இருக்குது. ஆமா அனுசூயா மண். அனுசூயால் பூலோகத்துல கற்பில் சிறந்த மங்கை. ஆமா அனுசூயா கேள்விப்பட்டிருக்கியா? அனுசூயால் அனுசூயால். ஆமா அந்த அம்மா பூலோகத்துல ஒரு சாதாரணமான பொண்ணு. சாதாரணமான பொண்ணா இருந்தாலும் அது நாகரும் தெரிஞ்சு போச்சு. தேவர் மூன்று தேவர் மூவர் மனைவியும் தேவலோகத்துல அனைத்து பெண் தெய்வத்தும் போய் கேட்டு பார்த்துட்டான். ஆமா யா என்ன வந்து கேட்டான் அந்த ஒரு இரும்பு துண்டு எப்படி கேட்ட தப்பு தானே? பத்து பேர் போனாலும் பெத்த தாய் ஆமான்னு கேட்டுக்கலாம். நாலு பேர் கேட்டேன் சோதிக்கலாமா? அதனால வேண்டி பூலோகத்துல அனுசுழியால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கற்பு கற்பில் சிறந்தவங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சிறந்தவள் யாரு? அந்த அனுசுழியால். அந்த அனுசுய அம்மா. அந்த அம்மா கிட்ட சென்று அம்மா இந்த இரும்பு துண்டு லேசா கடலையா வறுத்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா கற்பின் மகிமையால அப்படியே கடலையா வறுத்து கொடுத்துதான் அந்த இரும்பு துண்ட வறுத்து கொடுத்துட்டாங்களா? ஆமா. அப்ப யாரு பத்தினி? அந்த அனுசுய அம்மா தான். அந்த அனுசுயம்மன் தானே பத்தினி? என்ன தெரியுமா பண்ணா? அந்த அனுசுய அந்த பொம்பளை அந்த இரும்பு துண்ட கடலையா வறுத்து கொடுத்துட்டா. அவ கடலையா வறுத்து கொடுத்தது பாவ. தேவர் மூவர் பொண்டாட்டி அங்க மும்மூர்த்தி தேவர் மூணு பேர் பொண்டாட்டி தேவடியா பட்டம் கட்டிட்டான். தேவருக்கும் தேவி மகாராஜ் யாரு? எங்க அம்மா கலைவாணி ஒன்று, லட்சுமி ரெண்டு, ரெண்டு பார்வதி மூன்று. ஆமா இவங்க அனைவரும் சேர்ந்து கோவக்குரிய வராங்க. ஓஹோ எங்க வராங்க? உங்ககிட்ட சோதிக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்க வராங்க. வந்த உடனே அம்மா எங்களுக்கு எப்படி வராங்கன்னு கேளு. வராங்க சாமியார் வேஷத்துல வராங்க. ஓஹோ ஆமா சாமியார் வேஷத்துல வந்து அம்மா எனக்கு பசியா இருக்குது சாதம் பரிமாறுமா அப்படின்னு சொன்னாங்க. சாமியார உட்காருங்க உட்காந்தா நான் சாதம் பரிமாறுறேன் அப்படின்னு சாதம் சமைச்சிட்டு வந்து பரிமாற வராங்க. பரிமாற வந்த உடனே அம்மா அனுசம்மா நில்லு நில்லு நீ இது இது மாதிரி புடவை கட்டிக்கின்னு வந்து பரிமாறினா நாங்க சாப்பிட மாட்டோம். சாப்பிட முடியாது. நிர்மாணத்தோடு அம்மன கட்டியா கற்பின் பெரும் மகிமையினால் கற்பு கரசி இல்லையா? ஆமா உன்னுடைய கற்பின் பெருமையினால
உடம்புல ஒட்டு துணி இருக்க கூடாது. பிறந்த மேனியோடு, பிறந்த மேனியோடு வந்து எங்களுக்கு பரிமாறணும். நிர்மாணத்தோடு சாதம் பரிமாறினால் நாங்க சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்கடா பையா. எங்க வீட்டுக்காரலாம் அப்படி என்று அனுசியம்மா சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கார சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த அனுசியம் என்ன பண்றது, கத்தி மகிமையால இந்த அழகாபாரம் சொல்றக்கூடிய கூந்தல் இருக்கின்றது பாரு, அதை வளர செய்து அதன் மேனியெல்லாம் போச்சு கொண்டு வந்து பரிமாறினாங்க. ஓஹோ அப்பவே நினைச்சு கொண்டாங்க, மும்மூட்டி தேவர் தானே வந்துக்கிறாங்க, நம்ம கற்ப சோதிக்க வந்துக்கிறாங்களே அப்படின்னு மும்மூட்டி தேவரை குழந்தை ஆகிவிட்டாங்க. ஆகிவிட்டு அவங்க தொட்டில போட்டு ஆறாற காட்டிட்டு. ஓஹோ ஆமா எங்கடா இது மாரி கற்பின் மகிமை சோதிக்க போனாங்களே நம்ம வீட்டுக்காரன் அப்படின்னு இவங்க மும்மூட்டி தேவி மாதிரி ஓடிறாங்க. ஓட்டோடமா எங்க வராங்க வீட்டுக்கு. அந்த அனுசியம்மன் வீட்டுக்கு வந்த உடனே மூணு பேரும் தொட்டில தூங்குறாங்க. தூங்குறாங்க பாரு உங்க வீட்டுக்கார எல்லாம் இதோ மூணு தொட்டில தூங்குறாங்க பாரு அவங்களேதான் அப்படின்னு சொல்லி விட்டது அந்த அனுசியம்மா. சொன்ன உடனே யாருன்னு தெரியல, மூணு முகமும் ஒரே முகமா இருக்கு, சின்ன குழந்தை ஆகுது, முகம் ஒண்ணாகுது, ஒண்ணா இருக்குது, நம்ம வீட்டுக்கார யாரும் தெரியல, யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு நான் வந்தேன். நீ போன? ஆமா நாரதா இதுல எல்லாம் ஆகி விட்டாரு எங்க வீட்டுக்காரர், இதுல எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நாங்க எப்படி தெரிஞ்சு அந்த குழந்தைய தூக்குறது அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி, பெரிய பாட்டி கூட்ட, பாட்டி எங்க பெரிய தாத்தா இருக்கின்றார் பாரு, அவரு பூசை வச்சிருப்பாரு, பெரிய தாத்தா பூசை வச்சிருப்பாரு, பூசை வச்சிருப்பாரு அந்த குழந்தைதான் உன் குழந்தை வீட்டுக்காரு. ஆமா எங்க சின்ன பாட்டி இருக்கிறாங்க பாரு, லட்சுமி, லட்சுமி அவருகிட்ட வைகுண்டம் தேடி வர இந்த ரோகத்தின் நேரத்தில் அவ பகவான் தத்துவம்.